வணக்கம் தமிழ் சொந்தங்களே, விவசாயத்திற்கான இலவச பயிற்சி வகுப்பு மற்றும் விவசாயம் சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள தமிழ் வேளாண்மை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த கோவில் மணி மாதிரி இருக்கக்கூடிய குறியீடையே அழுத்திக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கறவை மாடு வளர்ப்பு இலவச பயிற்சி வகுப்பு தாங்க பார்க்க போறோம். இந்த கறவை மாடு தொழில வந்து பாத்தீங்கன்னா, புதுசா போடுறவங்க நிச்சயம் வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற பயிற்சி வகுப்புல வந்து கலந்துக்கிறோம். இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, சினை காலத்துல அந்த பசுக்களை சரியான முறையில் வந்து நம்ம பராமரிக்கிறோம். அப்படி பராமரிப்பில் ஏதாவது தவறு ஏற்பட்டால் கூட வந்து பார்த்தீங்கன்னா கன்றுகள் இறப்பு விகிதம் வந்து அதிகமாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பாலை வந்து குறையாக கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த கறவை மாடு தொழிலில் வந்து வர்த்தக ரீதியாக பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு இனங்கள் வந்து குறைவாக பால் கொடுக்குறதுனால இந்த கறவை மாடு தொழிலில் பெரிய லெவலில் யாரும் வந்து வளர்க்க மாட்டேங்காங்க. ஏன்னா நம்ம நாட்டு இனங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 6 லிட்டர் வரைக்கும் தான் அதிகபட்சமாக பால் கொடுக்கும். அதனாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெண்மை புரட்சி அப்போ அதிக லெவலில் வந்து வெளிநாட்டு இனங்களான ஹச்சோ, பெர்சியன், ஜெர்சி போன்ற இனங்களை வந்து இந்தியாவுக்குள்ளே ஊடுருவுச்சு. இது தமிழகத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக இன்னைக்கு வரைக்கும் வளர்த்துட்டு வராங்க. ஏன்னா இதுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 8லேருந்து 15 லிட்டர் வரைக்கும் கொடுக்கக்கூடிய மாட்டு இனங்கள் இருக்கனால இதுங்களை அதிக லெவலில் தேர்ந்தெடுத்து வளர்க்குறாங்க. ஆனால் இதுங்களுக்கு நீராக வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் நிறைய வகையான மாட்டு இனங்கள் இருக்குது. குறிப்பாக வந்து சொல்லணும்னா கீர், சாகிவால், ரெட் சிந்து, காங்கிரீட் போன்ற இனங்களை வந்து சொல்லலாம். இதுங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் 8லேருந்து 15 லிட்டர் வரைக்கும் சரளமாக கொடுக்கக்கூடியது. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக கறவை மாடு தொழில் பண்ணுறவங்க இந்த இனங்களை கூட தேர்ந்தெடுத்து வளர்க்குறாங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கறவை மாடு தொழில் பண்ணுறவங்க இந்த கறவை மாடை மட்டும் நம்பி தொழிலில் ஈடுபடக்கூடாது. அதுலேருந்து மாட்டு சாணங்கள்லேருந்து மதிப்பு கூட்டல் மற்றும் பால் பொருட்கள்லேருந்து மதிப்பு கூட்டல், இதை பற்றியும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறனோ. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கறவை மாடு தொழிலை மிகப்பெரிய லெவலில் லாபகரமாக வந்து உங்களால் செய்ய வாய்ப்பு இருக்குது. அதனால் நிச்சயமாக இந்த 3 பயிற்சி வகுப்புலேயே வந்து கலந்துக்கோங்க. கலந்து மிகப்பெரிய லெவலில் வெற்றியை பெறுங்க. இந்த பயிற்சி வகுப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்பதிவு அவசியங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மே 17ஆம் தேதிக்கு மேலே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். கறவை மாடு வளர்ப்பு இலவச பயிற்சி வகுப்பு நடைபெறும் இடம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம், மேல்மருவத்தூர். நடைபெறும் நாள் மே 19 முதல் மே 21, 2020 வரை. தொலைபேசி எண் 0442725498. இந்த காணொலிக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் பயிருங்க, கருத்துக்களை ஏதாவது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேளாண் செய்திகள் தொடரும். நன்றி.